Nanba, Nanbigal, Elargum, and Ivanakam. Lokesh, Fahadh cinema. When can we expect? Very soon. I mean, like, we all will work in another film very soon. ஸோ கைஸ் ஃபஹத் பாசில் வந்து விக்ரம் படத்துக்கு அப்புறமா எல்லா லாங்குவேஜஸ்லுமே வேறு லெவலில் ஃபேமஸ் ஆயிருக்காரு. அடுத்ததாக தளபதி 67 படத்துலுமே இவர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா லோகேஷ் கனராஜ் வந்து படத்தை டைரக்ட் பண்ண போகிற காரணத்தினால கண்டிப்பாக ஃபஹத் பாசில் உள்ளே கொண்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணுறோம். இப்போ வந்து அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ரீசெண்டாக எடுக்கப்பட்ட இன்டர்வியூவில் பார்த்தோம்னா லோகேஷ் கனராஜ்க்கு டேரெக்டாக கால் பண்ணியிருக்காங்க. லோகேஷ் கிட்ட வந்து அடுத்தடுத்து படங்களை வந்து ஃபஹத் பாசில் அவர்களை வச்சு பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு அவரும் பார்த்தோம்னா கன்ஃபார்மாக என்னோட அடுத்தடுத்து படங்களை அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, கூடி சீக்கிரமாக அது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் லோகேஷ் கனராஜ் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஃபஹத் பாசில் அவர்களையும் பார்த்தோம்னா தளபதி 67 படத்தில் உள்ள லோகேஷ் கொண்டு வர போகிறார் அப்படின்னு. விக்ரம் படத்தில் ஃபஹத் பாசில் அவர்கள் பார்த்தோன்னா ஒரு ஆக்டராக நம்மளுக்கு தெரிய மாட்டார், அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாருன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ இவரை பார்த்தோம்னா கண்டிப்பாக லோகேஷ் கனராஜ் வந்து அடுத்தடுத்து அவரோட படங்களை யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது தளபதி 67 படத்துலையும் நடக்கப்போகுது அப்படிங்கிறது தளபதி ஃபேன்ஸ்க்கு வேறு லெவல் ஹாப்பின்னு தான் சொல்லணும். மார்னிங் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தால் யோகி பாபு படத்தில் இருக்கார் அப்படிங்கிறது பற்றி அவரே ஆஃபீஸெலாம் சொல்லியிருந்தார் அப்படின்னு. ஆனால் அடுத்ததாக பார்த்தோம்னா இப்போ ஃபஹத் பாசில் அவர்களும் படத்தில் இருக்கார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தளபதி 67 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு தொடர்ச்சியாக கிடச்சிட்டு வருது. இந்த மந்தோட எண்டில் அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்க்குள்ளே பார்த்தோம்னா கண்டிப்பாக தளபதி 67 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் உறுதியான தகவல் கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு வாரிசு படத்தோட இந்த ஷெடியூல் வந்து முடிச்சுட்டு தளபதி சென்னைக்கு திரும்பினதுக்கு அப்புறமா கண்டிப்பாக பார்த்தோம்னா படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா சென்னை ஷெடியூல் தான் பார்த்தோம்னா ஃபைனல் ஷெடியூல் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தளபதியோட போர்ஷன்ஸ் எல்லாமே முடிய போகிற ஸ்டேஜில் தளபதி 67 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா படத்தோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டானு நினைக்கிறேன். அதனால தான் லோகேஷ் பார்த்தோம்னா வெயிட் பண்ணார் போல. எது எப்படியோ தளபதி 67 படத்தை வந்து வேறு டேரக்டர் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வராமல் லோகேஷ் கனராஜ் தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலாக ஒரு அப்டேட் வந்துட்டாலே தளபதி ஃபேன்ஸ்க்கு வேறு லெவலில் ஹாப்பி தான். ஏன்னா ஒரு படத்தையே ரிலீஸ் பண்ண மாதிரி தான் அந்த ஃபீல் இருக்கும். அனௌன்ஸ்மெண்ட் எப்படியாவது கூடி சீக்கிரமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்ததாக ஃபஹத் பாசில் வந்து தளபதி 67 படத்தில் கமிட் ஆகிறத பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது இந்த படம்னு சொல்லல, நெக்ஸ்ட் படத்தில் பார்த்தோம்னா ஒர்க் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க, வெரி சூன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து தளபதி 67 அப்படின்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.